பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகப் போவதில்லை என்று நாட்டை பாதுகாக்கும் மக்கள் குரல் அமைப்பு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்ஷ குறித்த தீர்மானத்தை எடுத்திருந்தால் அவர் முதன் முதலாக தமது அமைப்பிடமே தெரிவித்திருப்பார் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் டெல்டா வகை கோவிட் தொற்றிடமிருந்து ஒமிக்ரான் வகை கோவிட் தொற்றால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று தென்னாப்பிரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது. ஆபாசமான வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை தடை செய்வது தொடர்பில் தயாரிக்கப்பட்ட சட்டம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு நீதி அமைச்சர் அலி சப்ரி பணிப்புரை விடுத்துள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் MBK மாயதுன்ன தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய செலாவணி கையிருப்பு இன்று 3.1 பில்லியனாக அமெரிக்க டாலரை அடைந்துள்ளதாக அமெரிக்க வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் ஹெப்ரால் தெரிவித்துள்ளார். சுனாமி பேரழிவை விட பாரிய அழிவை மொட்டு கட்சி நாட்டில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சுனாமி அனர்த்தத்தை போன்ற பேரழிவும் மொட்டு எனும் சுனாமியால் நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டில் 1500 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உரம் தற்பொழுது 10,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக உரச் செயலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்று தற்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றும் எதிர்காலத்தில் புதிய தீர்வுகள் உருவாகுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்றும் சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகமான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் அடுத்த வாரம் துபாயில் இடம்பெறவிருந்த எக்ஸ்போ கண்காட்சிக்கான விஜயத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் தேசிய வங்கிகளில் தற்போது ரூபாவிற்கான தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WVA விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் சமூக ஊடக பதிவுகளை கண்காணிக்கும் ஃபேக்டர்ஸ் கேண்டோ இணையதளம் இந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை எனவும் தெரிவித்துள்ளது.